நான் சூப்பரான தொண்ணூத்தி கீரை பருப்பு கடையிலும் ஒரு முருங்கைக்காய் வறுவலோட யூடியூப் தோழிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு குமுட்டி கீரையில் ஒரு கீரை கடைய போகிறேங்க. நான் வந்து சிறுகீரை கடைஞ்சேன் இல்லைங்களா, அப்போ நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் வந்து உங்களுக்கு வந்து குமுட்டி கீரை நான் கடைஞ்சி காட்டுறேன்னு. அதுதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். இப்போ பாருங்கள், முந்திரி தோப்புலையும் நம்ம விவசாய நிலம் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல நிலத்துலையும் தாங்க இது வந்து விலை இது வந்து இருக்கும், நிறைய படர்ந்து இருக்கும். இது வந்து கிராமப்புறத்தில் தான் நிறையா இருக்கும், டவுன்புறத்தில் வந்து நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி கிடச்சதுன்னா இதை நீங்கள் விடாதீங்க. பாருங்கள், இந்த கீரை இந்த அளவுக்கு இருக்கும். இதில் இதோட பூ வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த பூவை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க, இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துடணும். இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் நாங்கள் எப்படி எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த கீரை இந்த மாதிரி இருக்குங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ருசி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கீரையோட ராணி வந்து முருங்கைக்கீரைன்னு சொல்லுவாங்க, ஆனால் எங்களுக்கெலாம் வந்து இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ருசி உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. இது கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம், பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து குமுட்டி கீரை கடைய போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு குமுட்டி கீரை. இதில் நிறைய மண் இருக்குங்க. இதை வந்து நல்லா ஒரு 7-8 டைம் நீங்கள் சுத்தமாக கழுவிட்டீங்களா இந்த அளவுக்கு ஆயிடுங்க. நான் வந்து பருப்பு வேக வச்சுட்டேன், ஏன் அதை உங்களை காட்டலைன்னா, நான் சிறுகீரைக்கு நான் கடைஞ்சேன் இல்லைங்களா, அதனால் அதே போல தான். நான் வந்து முருங்கைக்கீரைக்கு வந்து பச்சையாக தட்டி போட சொன்னேன், பூண்டு மிளகு ஜீரகம். இது வந்து நம்ம சிறுகீரை. இந்த கீரைக்கெலாம் வந்து நம்ம பருப்புலேயே பச்சை மிளகாய், தக்காளி, ஜீரகம், பூண்டு எல்லாம் போட்டு ஒன்றா வேக வச்சுவோங்க. அதனால் இப்போ வந்து நம்ம இந்த கீரையை போட்டு எப்படி கடையலான்னு நான் காட்டுறேன். பாருங்கள், இந்தளவு நான் பருப்பு சட்டியில் போட்டு இந்தளவுக்கு எல்லாமே போட்டு தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நான் வேக வச்சுட்டேன். ஜீரகம், பூண்டு எல்லாம் போட்டு இந்தளவுக்கு பருப்பு வெந்திருக்கணுங்க. பருப்பு ரொம்ப குழைய விட்டுறாதீங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டேஸ்ட் இல்லாமல் போயிடும். பருப்பு இந்தளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ வந்து நான் இந்த குமுட்டி கீரையை வந்து இதில் போட போகிறேன். பாருங்கள், நான் குமுட்டி கீரையை நான் இதில் போட போகிறேன். ரொம்ப வேக தேவையில்லைங்க, இது சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் சீக்கிரமாக எடுத்து கடைஞ்சிங்கன்னா தான் அந்த பச்சை கலர் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். இது நிமிஷத்தில் நீங்கள் கடைஞ்சிடலாம், இது கஷ்டமே கிடையாது. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரை இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். பாருங்கள், இது வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ வந்து இந்த தண்ணியை இருத்துட்டு இதில் வந்து நம்ம வறுத்து வச்ச கடுகும் காஞ்ச மிளகாயும் வறுத்து வச்சுருக்கோங்க, அதை வந்து இதில் கொட்டி நம்ம கடைய போகிறோம். பாருங்கள், இந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டிட்டு அந்த காஞ்ச மிளகாய் வறுத்ததும் கடுகும் எடுத்து இதில் கொட்டி நம்ம கடையும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது குமுட்டி கீரை கடைகளுக்கு வந்து நான் வந்து ஒரு முருங்கைக்காய் வந்து வறுவல் பண்ண போகிறேங்க. அதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அது வந்து பிஞ்சு முருங்கைக்காய். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் முத்தல் முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு பிஞ்சு முருங்கைக்காயில் இந்த வறுவல் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பிடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 2-3 சம்பு பூண்டு வந்து நல்லா இப்படி தட்டி வச்சுக்கோங்க. நல்லா தோலோடைய கூட இப்படி தட்டி வச்சுட்டு கருவேப்பிலை தாளிச்சு இப்போ வந்து நம்ம முருங்கைக்காயை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது வெந்ததுக்கு அப்புறம் கடைசியாக மிளகாய் தூள் போட்டு இறக்க வேண்டியதான். சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வெந்ததுன்னா அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு முருங்கைக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துருங்க, அதனால் ரொம்ப வேக விட வேணாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ஊற்றின தண்ணி சுண்டியிருக்கு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம சாம்பார் தூள் போட போகிறோம். 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. லஞ்சுக்கு வந்து நான் சூப்பரான குமுட்டி கீரை பருப்பு கடையிலும் ஒரு முருங்கைக்காய் வறுவலோட நான் செஞ்சுருக்கேன்.